ஜோதிட தகவலில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி இன்று உங்களிடம் தெல்ல தெளிவாக விளக்க உள்ளேன் அனுஷம் என்பது சனியின் நட்சத்திரமாகும் ராசி என்பது விருச்சிக ராசி ஆகும் இதில் என்ன ஒரு சிக்கல்னா அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் விருச்சிகத்தில் அமையப்பெற்று நீச்சமாக இருக்கும் சந்திரன் என்பது ஜென்ம ராசி என்பதுனால அந்த சந்திரனே பலகீனமாக இருப்பதனால சற்று குழப்பவாதியாக இருப்பாங்க அதுவும் சனியோட நட்சத்திர பிறந்ததுனால குழந்தை பருவத்தில் அதாவது முதல் திசையான சனி திசை முடிந்த வரைக்கும் தாய்க்கு சில சோதனைகள் அந்த ஜாதகருக்கே சிறு சிறு ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பானது இருக்கும் நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு சுபகிரக பார்வையோடு இருந்தால்தான் தான் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இருக்கும் குழந்தை பருவம் இளமை பருவம் சற்று சோதனைகள் இருந்ததாக இருந்தாலும் எதிர்கால வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடியமைப்பும் செல்வம் செல்வாக்கை அடையக்கூடிய யோகமும் இவங்களுக்கு உண்டு மற்றவங்களை மதிக்கும் பண்பு இருக்கும் தங்களுக்கு உள்ள கவலைகளை வந்து மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க உதவி செய்யக்கூடிய பண்பு உண்டு தெய்வீக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை என்பது அதாவது பெரியவங்களை மதிக்கக்கூடிய பண்பு மனைவி மற்றும் பிள்ளைகளை வந்து அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு குணாதிசயமானது இவங்ககிட்ட இருக்கும் செல்வம் செல்வாக்கு வீடு வாசல் யோகங்கள்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையக்கூடிய யோகமெலாம் உண்டு கொஞ்சம் தாமதமாக அமைஞ்சாலும் அதிக அளவில் அடையக்கூடிய யோகமானது இவங்ககிட்ட இருக்குது தொழிலுன்னு பார்த்திங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாட்டியம் அது மட்டும் இல்லாமல் மருந்து தொடர்புடைய கல்வி காவல்துறை தீயணைப்புத்துறை போன்ற விஷயங்கள் உளவுத்துறையில் கூட பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு எப்படிப்பட்ட உணவு பாதிப்புகள் ஏற்படலான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மனக்குழப்பங்கள் கண்களில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறைய உண்டு முதல் திசையாக சனி திசை நடக்கும் என்பதனால அந்த சனி திசை முடிய வரைக்கும் கொஞ்சம் சோதனை இருக்கும் ரெண்டாவது திசையாக புதன் திசை நடக்கும் என்பதனால புதன் தொடங்குகின்ற போதே கல்வியில் சாதிக்கக்கூடிய யோகம் உண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன் திசை என்பது பதினேழு வருஷம் சனி திசையானது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா வந்து மூணாவது திசையாக கேது திசை வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது திசையாக வரனால குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் லக்னத்துக்கு ரெண்டு ஏழில் கேது இருந்துட்டு ராசிக்கு ரெண்டு ஏழில் கேது இருந்துட்டு இந்த கேது திசை என்பது திருமண வயது காலத்தில் வந்தால் முடிஞ்ச வரைக்கும் கேது திசை முடியறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாமல் கேது முடிஞ்சு சுக்கன் வருகின்ற போது கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்கின்ற போது ரெண்டு ஏழில் கேது இருந்து திசை நடந்தால் திருமண வாழ்க்கையில் பிரிவு பிரச்சனை வரைக்கும் கொண்டு போயிடுது பொதுவாக பார்த்திங்கன்னா சனியோட இருப்பு கம்மியாக இருந்து கேது திசையும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்குள்ளே முடிஞ்ச சுக்கரதசை வந்துவிட்டால் அது மிகப்பெரிய அதிர்ஷமாக இருக்கும் சில பேருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசில் கூட சுக்கரதசை வரும் ஆனால் சுக்கரதசை மாதிரி ஒரு யோகமான திசையை வந்து வர்ணிக்கவே முடியாது முப்பது வயசில் தொடங்கக்கூடிய சுக்கரதசை என்பது அவங்களுக்கு நான் ஐம்பது வயசுக்கு நடக்கும் சில பேருக்கு முப்பத்தி நாலில் தொடங்கும் சில பேருக்கு இருபத்தாறில் கூட தொடங்கும் அது வந்து சனியோட இருப்பை பொறுத்து இருக்குது சுக்கரதசை தொடங்குச்சின்னா சுக்கரதசை வந்து இருபது வருஷங்களில் நடக்கக்கூடிய அமைப்பானது அந்த இருபது வருஷம் நடக்கக்கூடிய சுக்கரதசையானது செல்வம் செல்வாக்கு பல வகையில யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு கொடுக்கும் இவங்களுக்கு சுக்கரதசை கொடுக்குற மாதிரி வேற எந்த திசையும் யாருக்கும் கொடுக்காது அந்த அளவுக்கு செல்வம் செல்வாக்க வளர்க்கக்கூடிய அமைப்பு சொத்துகள் சேரக்கூடிய அமைப்பு பல வகையில ஏற்றத்தை அடையக்கூடிய அமைப்பானது இந்த அனுஷ பிறந்தவங்களுக்கு உண்டு